எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து க்ரௌன் பிளாசாவுக்கு நான் வந்திருக்கேன். இட்ஸ் டிசம்பர் மந்த் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பினிங்காக ஒரு ஜாலியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மந்த் அண்ட் மே எஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். ஸோ இங்கே வந்து க்ரௌன் பிளாசாஸ் பின் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹோட்டல்ஸ் நம்ம சென்னையில். ஏன்னா எப்போவுமே எதாவது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் கிறிஸ்மஸ்க்கு யூஸ்வலாக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்காமல் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு யூனிக்கான கிறிஸ்மஸ் ட்ரீ இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய லைட்ஸை வந்து லைட் அப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூனிக்காக இருக்கும் யூஸ்வலாக இல்லாமல். அண்ட் நம்மளுடைய ஃப்ளாக் கலர்ஸில் கூட இருக்குது, இந்தியன் ஃப்ளாக் கலர். ஸோ ரொம்ப ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. அவர் வந்து 40 40 திரைப்படம் வந்து கதை சொல்லியிருக்கேன், கதை தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது இந்த விஷயம். அதான் ஒரு ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு, அவரோட ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. இது வந்து எப்படி மேடம், ஒரு 40 டேரக்டர்ஸ் கிட்ட கதை சொல்லி அந்த அளவுக்கு அவரோட கதை பிடிக்கலன்ட்டு அதுல ஃபெமிலியர் ஆகிறாரா? இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். சாரி, நான் பார்க்கல, இதை வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் சுத்தமாலே பார்க்கல. தொடர்ந்து இப்போ இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்ற சம்பவங்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு அவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதுக்கு லைக் வாட், இப்போ பாலியல் வன்கொடுமை நடக்குதுல்ல கண்டினியூஸாக, இப்போ இந்த ஒரு மந்த் ஃபுல்லாகவே அது மாதிரி தான் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் செப்பரேட்டாக வெளியே பக்கத்தில் இருக்கிற பகுதியிலலாம் அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னங்க பண்ணுறது, நம்ம எவ்வளோ நம்ம சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருக்க வேண்டியதான். அண்ட் எல்லோரும் கொஞ்சம் திருந்தி ஒழுங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் எல்லாருக்குமே இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் கேர்ள்ஸ். நாங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் இருக்கு. இருக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக இதாக பண்ணுவார் கூடி சீக்கிரம். யா, ஆமாங்க, நானும் இன்னும் பார்க்கல, அவரே இன்னும் படத்தை பார்க்கல. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ நாளைக்கு ஐ திங்க் ஒரு ஷோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகே.